ஹாய் நண்பா, மின்சாரத்துறையில இருந்து தற்பொழுது ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 1100 வேகன்சி இருக்குதுங்க. இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எக்ஸாம் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. அண்ட் அதே மாதிரி சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாதம் 22,528 ரூபாய் கொடுத்துருங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி கிட்டத்தட்ட இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாட்கள் தான் டைம் இருக்கு. அதனால எலிஜிபிள் இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது. டேரக்டா அப்ளை பண்ற கேண்டிடேட் ப்ரொஃபைல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு இருக்கும் அப்படிங்கறத அபிஷியல் வெப்சைட்ல லேட்டர் அனௌன்ஸ் பண்றத போட்டுருக்காங்க. முழு தகவலை தெளிவா சொல்லியிருக்கேன், வீடியோ முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா, இசிஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது மத்திய அரசாங்கத்தின் மிகப்பெரிய மின்சாரத்துறை தான் இந்த இசிஐஎல். இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வருது அப்படின்னா, அட்டாமிக் எனர்ஜி. சோ அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கீழ வரக்கூடிய ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப்ங்க. தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் வந்து கேட்கறாங்க, கிரேட் நம்பர் 2 வருது. இது ஒரு அரசு வேலை வாய்ப்பு தான், நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு கிடையாது. பிக்சட் டேம் கான்ட்ராக்ட் பேசிஸ் எடுக்கிறாங்க. ஒரு 4-6 மாதங்கள் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 6 மாதங்கள் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவ்வளவுதான், ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா மாதம் 22,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எக்ஸாம் கிடையாது, அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. முழு தகவலை சொல்றேன், கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. சோ மொத்தமா 1100 வேகன்சி இருக்கு. சோ SCST, OBC, UR, EW சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சி ஒதுக்கி பண்ணிருக்காங்க. சோ இந்த ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன கல்வி தகுதி, என்னென்ன கேட்டகரியில வேகன்சி ஆஃபர் பண்றாங்க எல்லாமே பார்த்தறலாம். இந்த ஜாப்க்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஐடிஐ படிச்சவங்களுக்கான ஒரு வேலை வைப்பாங்க. நிறைய பேர் கிட்ட இருந்தீங்க, டிப்ளமோ படிச்சவங்களுக்கு, டிகிரி படிச்சவங்களுக்கு தனித்தனியா வீடியோ போட்டே இருக்கீங்க. ஐடிஐ படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி இன்டர்வியூ கிடையாது. அதனால தான் இந்த வேலை வாய்ப்பை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். சோ ஐடிஐ படிச்சவங்க கண்டிப்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. சோ 2 வருடம் நீங்க வந்து ட்ரேட் முடிச்சிடணும். என்ன டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ல, இல்லைனா எலக்ட்ரிஷியன்ல, ஃபிட்டர்ல நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா, நீங்க ஐடிஐ படிச்சுட்டு நீங்க வந்து கண்டிப்பா அப்ரண்டிஷிப், ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நீங்க அப்ரண்டிஷிப்பா ஒர்க் பண்ணிடணும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி 1 வருடம் உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கறாங்க. இந்த வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அப்ரண்டிஷிப் பிளஸ் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஐடிஐ படிச்சவங்களுக்கு ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு தான். 6 மாதம் தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, பட் இருந்தாலும் நல்ல சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. 6 மாதத்துல நிறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க வெளியில வரும்போது உங்களுக்கு சர்டிபிகேட் ஆல்சோ கிடைச்சிடும். அதை வச்சுட்டு ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ஜாப் சர்ச் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஜூனியர் டெக்னீஷியனை பொறுத்தளவு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல்ல ஒரு 275 வேகன்சி இருக்கு, எலக்ட்ரிஷியன்ல ஒரு 275 வேகன்சி, ஃபிட்டர்ல ஒரு 550 வேகன்சி. சோ அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. ஓபிசி அப்படின்னா பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாருமே ஓபிசி தான். 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. சோ மெத்தட் ஆஃப் செலக்ஷன் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய மதிப்பெண்கள், ஐடியில நீங்க வாங்கிருக்கீங்களா அந்த மதிப்பெண்கள் ஒரு 60% வந்து வெயிட்டேஜ் பாக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 40% வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 1 இயர் அப்ரண்டிஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்களா, அதை பொறுத்து ஒரு 20 மார்க். அண்ட் அடிஷனலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, அதை பொறுத்து ஒவ்வொரு மாதத்திற்கும், ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் அடிஷனலா 5 மார்க் அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி அதுல யார் டாப்ல வராங்களோ அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வழங்குறாங்க. 1100 வேகன்சி இருக்கிறதுனால விருப்பம் தகுதியும் இருக்கிறாங்க. குறிப்பா ஐடி படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க, அப்ரண்டிஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ECIL.co.in இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதுல கரியர் செக்ஷன்ல கரண்ட் ஜாப் ஓப்பனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye.